ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ടാൻ. சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை ஸோ கிராண்ட் டாக்ஸ் சிமுலேட்டர் டூட எபிசோட் த்ரீயா த்ரீ தான் நினைக்கிறேன், அப்படியே பார்ப்போம். த்ரீ ஆஃப் ஃபைவ் இது வந்து அன்லிமிட் ஏபிக்கு. ஸோ இந்த ஏபிக்கு வேணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டோம், வச்சுருக்க பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கேன் நினைக்கிறேன், நம்ம எதை கேன்சல் கொடுத்துட்டு புதுசாக ஒரு ஜாப் எடுப்போம். அதுவா எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை என்ன லைட்டாக சின்ன பக்கு நினைக்கிறேன். ஸோ நோபம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் இன்ட்ரோ எப்படின்னு கீழே கமெண்ட் வச்சுக்கலாம், மறக்காமங்கன்றது. அதே மாதிரி லோகோ புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ண லோகோவும் எப்படி இருக்குன்ற கீழே கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, போகும்போது தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படினா தான் இந்த மாதிரி புது வீடியோஸ் எதாவது போடணும். அதுக்கப்புறமா என் சேனலை ஃபாலோ கேம் விளாண்டுட்டுருக்கோம். ஸோ அப்படி வேறு ஏதாவது கேம் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? அப்புறமா இதோட ஏபிக்கே வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது கைஸ், ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறமா லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போட பார்க்குறேன், ஏன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வெப்சைட் எப்படின்னாலும் சொல்லலாம், பிசியில் வெப்சைட்டு, மொபைலில் வந்து ஆப்பு, ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஒன் ஓகே ஏன்டாடி நான் பக்கத்தில் தான்டான் பாருனேன், கொஞ்சம் வண்டி அப்படியே தள்ளிட்டு போக வேண்டியதுடா, கொஞ்சம் மாட்டு லாஜிக் கூட யூஸ் பண்ணிவிடா. வந்தாச்சே. ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கி சரி பண்ணலாம். சரி பண்ணதில் இன்ஜின் தான் செலக்ட் ஆகிருக்கோ, நான் ஸ்பீடு மட்டும் இன்ஜின் ஆனால் என்ன கைஸ். ஓகே. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேன். அடஷிட் என்னாச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் போயிடுச்சு, ரேடியேட்டர் போயிடுச்சு, ஆல்டர்னேட்டர் ப்ளா ப்ளா ரிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக ஏர் கம்ப்ரெஷர்லாம் சுத்தமாக போயிடுச்சு, ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை, அப்புறமா இதெல்லாம் இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்து போயிட்டு ஓகே. ஸோ பாடி இப்போ ரெடி பண்ணுமா? இந்த இதுக்கு முன்னாடி இருங்க, நம்ம முதல்ல எப்படி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வா எப்படி இருந்த வண்டி எப்படி இருக்கு ஒரு நிமிஷங்க, வா எப்படி இருக்கு பாருங்களேன், வா 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 வா. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்காது ஒரு விஷயம். ஸோ மேலே காசு பார்த்துருந்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும், இப்போ இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள்.
ஸோ நம்ம பாடி வந்து நம்ம அதாவது இன்ஜின் பாடி பாடின்னு சொல்கிற மாதிரி அதாவது போனெட்டை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போனெட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் புதுசு வாங்கலாம், கொஞ்சம் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம போய் இப்போ ரிப்பேர் சென்டருக்கு போயிட்டு இன்ஜின் இப்போ கொடுத்து அப்புறமா ஒரு நல்ல என்ன இன்ஜின் போடலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பழைய இன்ஜின் நினைக்கிறேன். ஆமாங்க, இதெல்லாம் பழைய இன்ஜினு. ஸோ நம்ம இது வாங்கி போடலாம் ஓகேவா. அப்புறமா ஃப்ளூயிடுக்கு போயிட்டு வியூ மோர் ஐயோ இல்லை இன்ஜின் இல்லை ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிடில் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹையாகவே போடும் ஓகேவா, ஹை. அதுக்கப்புறமா இதுலேயும் நல்ல ஒரு ஹையாக போடலாம், காசுக்கு என்ன பஞ்சம். போடுறது போடுவோம், இன்றைக்கி என்ன கைஸ் போட்டு தாக்கிடலாம். அப்புறமா ஸ்பீட் லிமிட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அது வேணா ஒரு ஷார்ட்ஸ் போடலாம், வேண்டாம் வேண்டாம்ப்பா. பேட்டரி லைஃப் என்ன பேட்டரின்னா நம்மளுக்கு என்ன, எல்லா பேட்டரியும் வீக்கான பேட்டரியை போடுறது சேஃப், ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் நம்மளால செலவு பண்ண முடியல. அப்புறமா இது என்னது டிஃப்ரென்ஷியலா, டிஃப்ரென்ஷியல் எதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கைஸ் போட்டு தாக்கும். சரி இருக்குது இருக்கட்டும், ஹால்சேல் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்துட்டு வேறு ஏதாட்டும் கஸ்டமைசேஷன் பண்ணலாமா, டயர் சேஞ்ச் பண்ணலாமா, எதுங்க பார்க்கலாம். டயர் ஆக்சுவலி தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம், ஸோ ப்ராப்ளம் இதே இருக்கட்டும் ஓகேவா. ஸோ ஒரு நிமிஷம் ஆக்சுவலி ஸோ இதோட 99 PSI சம்திங் சொல்லலாம். சரி நம்ம போயிட்டு இப்போ போய் நம்மளுடைய இதை போய் ரைடு பண்ணலாம். அதாவது ஒரு நிமிஷம் எப் கந்துச்சு. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் சில இண்டிகேஷன்ஸ் வருது. ஓகே இன்ஜினா நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லா இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார் கிளம்பலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஏன் ஹார்ட் வந்து கரெக்டாக இருந்தால் துடிக்கல, அது தெரியுது அவங்களுக்கு தெரியுதானே உங்களுக்கு தெரியுதுன்னு நல்லா துடிக்கல. Thank you.
இருக்கலாம். ஒரு கேம் பிளே போடலான்னு பார்த்தா பரவாயில்ல, இட் வாஸ் ஓ ஒரு பிசி கேம் பிளே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு கேம் பிளே போடலான், இது ஒரு கேம் பிளே தானே. அப்புறமா அது அழுவில், ஏன் என்னை வந்து கேம் பிளே போடலன்னு அழுவில, அதனால தான். ஒரு நிமிஷம் கைஸ், ஸோ இந்த இதை வந்து எப் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டயர் இல்லை, ஸோ இதுக்கு வந்து இந்த டயர் வாங்கி போட்டுடலாம். ஸோ அதனால் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டயரை வாங்கி போட்டுடலாம், ஓகேவா? இப்போ பாருங்க, எல்லாமே அந்த இது குறைஞ்சிருக்கு. வியர்ன்றது ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு இது பண்ணனால குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்ஜினுமே, இன்ஜினும் முக்கியம், அதே மாதிரி நம்மளோட டயரோட லைஃப்பும் முக்கியம்னு இப்போ தான் எனக்கே புரியுது. ரைட்டு, தெரியுதா? செம்மையாக குறைஞ்சிருக்கு. அண்ட் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இதில் நல்ல வகையாக இருக்குது. ஸோ இங்கே மட்டும் அடிச்சா போதுங்க, அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் இது இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ரின் ஸ்டைலாக போடலாமா? அப்படி இப்போதைக்கு ரொம்ப எதுவும் பார்க்க வேண்டாம்.
ஸோ நம்மளுக்கு முதல்ல வெஹிக்கிள் ஓடினாலே நல்லதுண்ணே. ஸோ ஓகே, ஸோ கேஸ் இப்போ நம்ம வெளியே முதல்ல எடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்னாச்சு? ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கு பாருங்க, ஆனால் அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதோட இந்த கேம் பிளேயை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த என் பின்னாடி ஒரு இது இருக்கு, அங்கே போய் நிப்பாட்டிட்டேன். அதோட இந்த கேம் பிளே சொல்லி கேம் பிளே ஓரளவுக்கு கரெக்டாக நிற்கிது. ஸோ ஓகே கைஸ், இதோட கேம் பிளே முடிக்கிறேன். அண்ட் லேன் டடா, பை பை, சி யூ லேட்டர்.